ஏனா அவ சாமி இல்ல சாக்கடங்கறத அத்தை புரிஞ்சுகிட்டாங்க. அவங்க குலசாமியை நினைக்கிறது என்னதான், அதனாலதான் என்ன அருணுக்கு கட்டி வைக்கணும்னு உறுதியா இருக்காங்க. அதுதான் நிஜமா நடக்கவும் போகுது. தேவையில்லாம பேசாத, வெக்கமா இல்ல உனக்கு. வா இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுவியா? வாங்க மேடம், உங்களுக்கு தகவல் கொடுத்து வர சொல்லிட்டாளா? அது சரி, எல்லாரும் இந்த விஷயத்துல கூட்டு கலவாணி தானே? ஆமா, கூட்டு கலவாணிங்க தான். நல்ல விஷயத்துக்கு கூட்டு செய்யறதுல தப்பே இல்ல. ஆனா இன்னொருத்தி புருஷனை சொந்தமாக்கிக்கணும்னு நீ தப்பான ஆளோட கூட்டு சேர்ந்துகிட்டு இப்படி கீழ்த்தரமான வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கியே, இதோ இருக்கிறதுலயே ரொம்ப அசிங்கம் கேவலம். எது அசிங்கம் எது கேவலம்? அருண் என் தோல் மேல கைய போட்டாரு, எனக்கு கட்டி பிடிச்சாரு, எனக்கு முத்து கொடுக்கவும் வந்தாரு. அவரு யாரு? என் பருங்கால புருஷன் தானே. அவரு என்கிட்ட நெருக்கமா இருக்கிறத போட்டோ எடுத்தா என்ன தப்பு? நல்ல புத்தி இருந்தா செஞ்சதுல தப்புன்னு புரிஞ்சிருக்கோம். உன் புத்தி முழுக்க குப்பையும் அழுக்கும் மட்டும் தானே இருக்கு. சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கிற மனுஷன் கிட்ட நீ நெருக்கமா இருந்து போட்டோ எடுத்துக்கிட்டு அவரு தப்பு செஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க. அவருக்கு மட்டும் சுய நினைவு இருந்திருந்துச்சுன்னா நீ பண்ண கேடு கெட்ட வேலைக்கு அப்பவே உன் கழுத்தை புடிச்சு வெளியே அனுப்பியிருப்பாரு. ரஞ்சிதா, அந்த பயத்துலதான் இவன் அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்ட போல இருக்கு. அதான் போட்டோவே இல்லைன்னு போய் சொல்லியிருக்கா. ஆ கல்பனா, உன் மேல தப்பு இல்லனா எதுக்கு அத அழிச்ச? அப்படி ஒரு போட்டோவே என்கிட்ட இல்லன்னு எதுக்கு போய் சொன்ன? அருணிய புருஷங்கிற உரிமையெல்லாம் நான் செஞ்சேன், அது மத்தவங்க பார்வைக்கு தப்பா தானே தெரியும். அதுவும் ஃப்ரெண்டுக்கு ஆதரவா அங்க வேலை செய்ய அந்த வீட்டுல பெரிய கூட்டமே இருக்கு. அத சாக்க வச்சுக்கிட்டு அவங்க என்ன பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் பேசுவாங்க இல்லையா, அதனாலதான் டெலீட் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லவ மாதிரி எல்லாம் பேசாத. நீ யாரோட இப்போ பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக அந்த ஆளோட கூட்டு வச்சிருக்கேங்கிறதையும் சீக்கிரமே நான் கண்டுபிடிச்சிருவேன். அந்த ரகசியம் தெரியற நாள் தான் நீ அந்த வீட்டுல இருக்கிற கடைசி நாள். நீ எங்களுக்கு வேண்டான்னு உன்னை குப்பை மாதிரி தூக்கி வெளியே வீசிட்டாங்க, நீ என்ன துரத்த போறியா? இவ்ளோ சீரியஸான நிலைமையிலயும் நீ நல்லா காமெடி பண்ற ரஞ்சிதா. அது என் வீடு, நான் அந்த வீட்டு மருமக. கடைசி வரைக்கும் அருணுக்கு பொண்டாட்டியா, அந்த வீட்டுக்கு மருமகளா நான் தான் வாழ போறேன். அத்தை எனக்கு அந்த உத்தரவாதத்தை கொடுத்திருக்காங்க. நீ கனவு கண்ட மாதிரி நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வரணும்னா அத்தை செத்தாதான் நடக்கும். அவசரப்படாத, நான் ஒன்னும் சாகணும்னு எல்லாம் சொல்லலையே. அவங்க என் பக்கம் இருக்கிற வரைக்கும் உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு தான் நான் சொன்னேன். இந்த போட்டோ விஷயத்த கூட அத்தை கிட்ட போட்டு கொடு, எனக்கு எந்த கவலையும் இல்லை. என் விளக்கத்தை கொடுத்தா என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னை எந்த காலத்திலயும் மன்னிக்கவும் மாட்டாங்க, ஏத்துக்கவும் மாட்டாங்க. கல்பனா, இன்னைக்கு வேணா நிலைமை உனக்கு சாதகமா இருக்கலாம், அதுக்காக உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பேசிட்டே போகாத. நீதான் அந்த வீட்டு மருமகங்கிற திமிர்ல ஆடுறல்ல. அருண் கிட்ட போய் ரஞ்சிதா என் பொண்டாட்டியே இல்லைன்னு அருண் எல்லாரும் முன்னாடியும் உன்னால சொல்ல வச்சிட முடியுமா? அதே மாதிரி என்ன மருமக இல்லைன்னு அத்தி உன்னால சொல்ல வச்சிட முடியுமா? அது கண்டிப்பா நடக்கதான் போகுது. ரகசியமா கல்யாண ஏற்பாடு செஞ்சு கோயிலுக்கு அருணை கூட்டிட்டு போனீங்களே, கல்யாணம் நடந்துச்சா? அருணும் கழுத்துல தாலி கட்டினாரா? கட்ட மாட்டாரு. ஏன்னா இந்த ஜென்மத்துல அவருக்கு பொண்டாட்டினா அது நான் மட்டும்தான். சூப்பர் ரஞ்சிதா, இதெல்லாம் உன் கற்பனை கனவு, இது எதுவுமே நிஜத்துல நடக்க போறதில்ல. அந்த வீட்டுக்கு மருமகங்கிற உரிமைய அத்தை எனக்கு தான் கொடுக்க போறாங்க. நான் தான் அந்த வீட்டுல வாழ போறேன். உன் கனவு பலிக்காத விரக்தியில நீ தான் வயிறறிஞ்சு சாக போற. தோல்விய நினைச்சு பயந்து நீ தான் வயிறறிஞ்சு பேசுற மாதிரி நல்லா தெரியுது. இப்படியே இருந்தா ரொம்ப கஷ்டம் கல்பனா. தோல்விய ஏத்துக்கிற மாதிரி மனசையும் கொஞ்சம் தயார்படுத்திக்கும். ஏய், தோக்க போறது யாருன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். சுதா, இதுக்கு நீதான் சாட்சி.
நான் அருண் கையால தாலி கட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு மருமகள நுழையறப்ப இவ எதிர் வீட்டுல இருந்துட்டு ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருப்பா. சொன்னதை சாதிச்சு காட்டிட்டீங்கன்னு அன்னைக்கு நீ என்கிட்ட வந்து சொல்லுவ. இத நடத்தி காட்டல நான் கல்பனா இல்ல. ஹலோ கல்பனா, எதுக்கும் வேற ஒரு நல்ல பேரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா நீ சொன்னது எப்படியும் நடக்க போறதில்ல. சுதா வா, டைம் ஆச்சு. என்ன பேர் வைக்கலாம்? கிருத்திகா, காவியா, காஞ்சனா? உனக்கு காஞ்சனா தான் கரெக்டா இருக்கும். அந்த பேர் வச்சுக்கோ. பாய். ஹலோ, கல்பனா காஃபி எடுத்துக்கங்க. என்ன ப்ராப்ளம் கல்பனா, வந்தது வந்து டென்ஷனாகவே இருக்கீங்க. உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கில்லர் யாரையாச்சும் தெரியுமா சார்? புரியல. தமகே, கூலிப்பட ஆளுங்க யாராச்சும் தெரியுமான்னு கேட்டேன். எதுக்கு? ரஞ்சிதாவ ஏதாச்சும் செய்யணும் சார். ஏதாவது செய்யணும்னா? புரியல. அவளை போட்டு தள்ளணும், போதுமா? படிச்சு வதன, நீ அறிவு இருக்கா உனக்கு? ஏன் இப்படி கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்க? சாரி சாரி கல்பனா. சார், ரஞ்சிதாவ கொல்லணும்னு சொன்னா நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல, நான் டென்ஷன் ஆனது ரஞ்சிதாக்காக இல்ல, உனக்காக. நீ அருணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும். அதுக்கு என்னலாம் பண்ணலாம் நான் தலையப்பிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடானா ரஞ்சிதாவை கொண்டு ஜெயிலுக்கு போறத பத்தி யோசிச்சுட்டு இருக்க. கோவப்படாம என்ன பாராட்ட சொல்றியா? சார், ரஞ்சிதா இருக்கிற வரைக்கும் நீங்க நினைக்கிறதும் நான் ஆசைப்படுறதும் நடக்கவே நடக்காது. ரஞ்சிதாவை ஒழிச்சு கட்டினாதான் நான் அருணோட சேரவே முடியும். கல்பனா, ரஞ்சிதா தான் நமக்கு பெரிய தலைவலியா இருக்கான்னு எனக்கும் தெரியும். அவ பிரச்சனையை சரி பண்றோம்ட்டு நாம வேற ஒரு பெரிய பிரச்சனை போய் மாட்டிக்க கூடாது. இவர் அவளையும் மீறி நாம எப்படி சாதிக்கலாம் மட்டும் தான் நினைக்கணும். சார், நீ தலைகீழ நின்னாலும் அருண் உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டாருன்னு அவ ஏன் கிட்டேயே சவால் விடுறா? நான் தான் அந்த வீட்டு மருமகனை அடிச்சு பேசுறா. கோவில்ல நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா அவ சொன்னது உண்மைன்னு தான் தோணுது சார். கல்பனா, எந்த கேமுமே ஒரே ரவுண்ட்ல முடிஞ்சிடாது. முதல் ரவுண்ட்ல வேணா அவ சொன்னதெல்லாம் நடந்திருக்கலாம், பட் அடுத்தடுத்த ரவுண்ட்ல நாம யாருன்றதை அவளுக்கு கண்டிப்பா காட்டலாம். இவரு உன்னை டென்ஷன் ஆக்கி வீக் ஆகணும்ன்றதுக்காகவே அவ இதெல்லாம் பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் நீ இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இரு, மைண்ட்ல போட்டு குழப்பிக்காத. இல்ல சார், இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவ கான்ஃபிடண்டா பேசுறத என்னால ஈஸியா எடுத்துக்க முடியல. அது மென்டலா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு சார். அருண் அவகிட்ட இந்த பிரிக்கணும்னா ஒண்ணு அவ ஊரை விட்டு போகணும், இல்லனா இந்த உலகத்தை விட்டே போகணும். இதுக்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் நகையெல்லாம் வித்தாவது பணத்தை ஏற்பாடு பண்ற. ஆனா அவளை கொல்றதுக்கு கரெக்டான ஆளை பிடிங்க. உங்களுக்கு இதுல இறங்கறதுக்கு பயமா இருந்தா என்கிட்ட ஆளை காட்டிட்டு நீங்க ஒதுங்கிருங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கல்பனா, நீ ரஞ்சிதாவால எந்த அளவு நொந்து போயிருக்கு நல்லாவே புரியுது. ஆனா இந்த விஷயத்தை நீ எமோஷனலா டீல் பண்ணா நீ தான் பெரிய பிரச்சனை மாட்டுவ. இவர் ஒரு ஆளை கொள்றது ரொம்ப ஈஸி. ஏதோ ஒரு வேகத்துல நீ ரஞ்சிதாவை கொன்றதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆனா மாட்டிக்கிட்ட உன் லைஃபே போச்சு கல்பனா. அதுக்கப்புறம் நீ அருணோடலாம் சேரவே முடியாது. நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது எதுக்கு? ஜெயில போய் கம்பி நின்றதுக்கா? ஆனா சார், இருங்க, என்ன முழுசா பேச விட கல்பனா. உண்மைய சொல்லணும்னா நமக்கு ஃபேவரா தான் ஒவ்வொரு விஷயமும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்துல போய் ஏன் அவசரப்பட்டு ரஞ்சிதாவை கொல்லணுன்ற முடிவுக்கு வரணும்?
என்ன சார் சொல்றீங்க? ரஞ்சிதாவை அருணோட அம்மா மருமகளா ஏத்துக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீ என் வாழ்க்கைய விட்டு போயிடு, ஊரை விட்டு போயிடுன்னு அவனே ரஞ்சிதா கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கான். இதுவே ஒரு பாசிட்டிவான சைன் தானே. அருண் சொன்னா ரஞ்சிதா போயிடுவான்னு நினைக்கிறீங்களா? மாட்டா, போகவே மாட்டா, இங்கதான் இருப்பான்னு அடம் பிடிப்பா. நாம சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாள்னு அருணுக்கு கோபம் ஏறும். அதை வச்சு அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுப்பாங்க. அந்த சண்டையே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி அவங்கள பிரிக்கும். நாம என்ன செஞ்சாலும் அருண் நம்ம பக்கம் வரமாட்டேங்கிறானேன்னு ரஞ்சிதா ஒரு கட்டத்துல மனசு வெறுத்து போய் அவளா கிளம்பி போயிடுவா. நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான் சார் இருக்கு, ஆனா எப்ப நடக்கும்? நடக்கும், கண்டிப்பா நடக்கும். எப்ப சார் நடக்கும்? சார் கேக்குறல்ல, சொல்லுங்க. கல்பனா, கொஞ்சம் லேட் ஆனாலும் கண்டிப்பா நடக்கும். அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாலும், நீ சொல்ற மாதிரி செஞ்சா உன் வாழ்க்கை ஜெயில தான் முடியும். டைம் எடுத்துட்டு உன் ஐடியா பத்தி நீயே அனலைஸ் பண்ணு. அதுக்கப்புறமும் நீ உன் முடிவுல ஸ்ட்ராங்கா இருந்தனா நாம ஃபர்தரா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே சார், நான் திங்க் பண்ணிட்டு சொல்றேன். பை. ஆ பை. என்ன மச்சான் சொல்லிட்டு போறா கல்பனா? ரஞ்சிதாவை கொல்லணும். மாட்டா கொல்லணுமா? அதை கேட்டு நீ எப்பறா சும்மா இருந்த? அந்த நிமிஷமே அவளை கொல்லணுன்ற வெறி வந்துருச்சுடா. அவளை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டா ரஞ்சிதாவோட நான் வாழணுன்ற கனவு என்னத்துக்குடா வருது? ஓவரா ரிஸ்க் எடுக்க வேண்டாம் தான் புழைச்சு போடணும். அதுவும் இல்லாம அவதோ டென்ஷன்ல வளரிட்டு போறான். நிதானமா யோசிச்சானா அவ பேசுறது முட்டாள்தனம்னு அவளுக்கே புரியும். அதையும் மீறி ரஞ்சிதாவை அவ டார்கெட் பண்ணானா அவ இந்த உலகத்துக்கே தேவையில்லடா. அவ கதைய நானே முடிக்கிறேன். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லைன்னா நீ இப்படி இருக்க மாட்டேன்னு தெரியும். என்ன விஷயம்னு சொல்லுமா? பாலா சார்க்கு ஃபோன் பண்ணுமா, அவர் சரியாவே பேசல. நேர்ல பாக்கலான்னு கேட்டப்பவும் வேலை இருக்குன்னு சொல்லி என்ன அவாய்ட் பண்ணிட்டாருமா. ஏமா, நிஜமாவே அவருக்கு வேலை இருக்கோ என்னமோ. நீ ஏமா அதை தப்பா எடுத்துக்கிற? இல்லம்மா, நான் ஃபோன் பண்ணதுமே அருண் கல்யாணத்தை பத்தி தான் அவர் விசாரிச்சாரு. அதுல எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லைன்னு சொன்ன உடனே அவரோட குரலே மாறிடுச்சுமா. நம்ம சொல்லியே எதுவுமே நடக்கலன்னு அவர் வருத்தப்படுறார் போல இருக்கு. நாம ஒன்னும் வேணும்னே தள்ளி போடலையே. உடனே அந்த கல்யாணத்தை முடிக்கணும் தானே ஆசைப்படுறோம். ஆனா அருண் தான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறானே. கல்யாணமே வேண்டான்னு சொல்றவன எப்படிமா நம்ம கட்டாயப்படுத்த முடியும்? வித்யா, நீ வேணா அருண் கிட்ட பேசி பாரு. இல்லம்மா, உங்க பேச்சே கேக்கலனா என் பேச்சே எப்படிமா மதிப்பா? அதுவும் இல்லாம ரஞ்சிதா விஷயத்துல ஆரம்பத்துல இருந்தே நான் தான் அவனுக்கு எதிரா இருந்திருக்கேன். என் மேல அவனுக்கு அந்த கோபமும் இருக்கும். நான் என்ன சொன்னாலும் என்ன மதிக்கவே மாட்டாமா? எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலம்மா. ரஞ்சிதாவை மறக்கிறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு நாம தானே பேசணும். அவன் நிலைமை தெரிஞ்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் எப்படி பேச முடியும்? இன்னொரு பக்கம் உன் வாழ்க்கையை பத்தியும் யோசிக்க வேண்டியிருக்கு. இப்போ எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க என்ன நினைச்சு வருத்தப்படாதீங்கம்மா. என் தலையெழுத்து எப்படியோ அப்படியே நடக்கட்டும்.
அருண் கல்யாணம் முடிச்சுட்டா எனக்கு ஒரு வழி பிறக்கும்னு ஆசைப்பட்டேன். அது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது போல இருக்கு. என் நேரம் நல்லா இல்லைங்கிறப்போ நான் யாரு நொந்துக்கிறது? அருண் மனசு வச்சா அவன் புடிவாதத்தை விட்டுட்டு எனக்காக இதுக்கு சம்மதிக்கலாம். ஆனா அவன் அதை செய்ய மாட்டாமா? ரஞ்சிதா அதுக்கு விடவும் மாட்டான். அவ பிடியில இருந்து அவன் முழுசா வெளில வர வரைக்கும் எந்த நல்லதும் நம்ம வீட்டுல நடக்காதுமா? முன்ன மாதிரி இருந்திருந்தா எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காதுமா? ஆனா இப்போ என்னால சகஜமா இருக்க முடியல. மாலசேர பார்த்ததுதான் என் வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயம்னு நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன். ஆனா இப்போ அதான் பெரிய தப்புன்னு தோணுதுமா? நீ ஏமா அந்த மாதிரிலாம் நினைக்கிற? அவரை பார்க்காத வரைக்கும் என் வாழ்க்கையை பத்தி எனக்கு எந்த கனவும் ஆசையும் இல்லம்மா. அந்த வேலை கிடைச்சா மட்டும் போதும்னு இருந்தேன். ஆனா அவரோட பேசி பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்னையே அறியாம அவர் மேல எனக்கு ஒரு விருப்பம் வந்துருச்சுமா. அவர் என் கூட இருந்தா என் வாழ்க்கை சந்தோஷமா மாறிடும் தோண ஆரம்பிச்சிருச்சு. அந்த சின்ன ஆசைதான் பெருசா மாறி என் மனசையும் புத்தியையும் ஆட்டி வச்சிருக்குமா. என்னால அதுல இருந்து மீண்டும் வரவே முடியலம்மா. என் மனசோட வேகத்துக்கு எதுவுமே நடக்கலன்ற போது அதை என்னால ஏத்துக்க முடியலம்மா. ரொம்ப கஷ்டமா இருக்குமா. வித்யா அழாத, இத பார். அம்மாவுக்கு உன் வேதனை புரியுது. நாம இதுக்கு ஏதாவது செய்வோம். இந்த பார், நீ அமைதியாரு, அழக்கூடாது. அழக்கூடாது, வா. கல்பனா ஏதோ பெரிய திட்டத்தோட தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு கன்ஃபார்மா தெரியுது. இதுக்கு மேல அமைதியா இருந்தா தப்பாயிடும். விஷயம் கைமீறி போறதுக்குள்ள அருண் கிட்ட இதை பத்தி பேசணும். அவர்கிட்ட கேர்ஃபுல்லா இருங்கன்னு அவரை வார்ன் பண்ணணும். வீட்டுலதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி பார்ப்போம். மணி என்ன தெரியுமா? 8. இந்த டைம்ல நீயும் நானும் பார்த்து பேசிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலைல ஆபீஸ்க்கு வரேன், அங்க வச்சு பேசிக்கலாம். அருண், நான் இப்ப உங்க மேனேஜரா பேசல, உங்க பொண்டாட்டியா தான் பேசிட்டு இருக்கேன். நீ எந்த அவதாரமா இருந்தாலும் சரி, ஆபீஸ் விஷயத்தை தவிர்த்து எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. இங்க பாரு,
நான் உன்கிட்ட பேச வேண்டிய எல்லாத்தையுமே பேசிட்டேன். இப்படி என்ன தொந்தரவு பண்ணாத போன வைக்கிறியா? அருண், அருண் இருங்க. அருண், ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. அருண், ரொம்ப அவசரமான விஷயங்கிறதுனால தான் இந்த நேரத்துல உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். சரி, அப்ப போன்ல என்ன விஷயங்கறத சொல்லு. போன்ல எல்லாம் இத பத்தி விளக்கமா பேச முடியாதுங்க, நேர்ல தான் பேசணும். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நான் இப்ப வெளிய இருக்கேன். அப்படினா நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏன் வீட்டுக்கு வரீங்களா? நம்ம பேசிடலாம். இல்ல ரஞ்சிதா, என்னால இப்ப எங்கேயும் வரலாம் முடியாது. சரி, அப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் கிளம்பி அங்க வரேன். இந்த விஷயத்தை இதுக்கு மேல தள்ளி போட முடியாது அருண். இன்னைக்கே நாம இத என்னன்னு பேசியே ஆகணும். சரி ஓகே, நான் இப்போ பார்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன். நீ நேரா இங்க வந்து எனக்கு உட்காந்து கம்பெனி கொடு, சரியா? மனுஷன் நிம்மதியா தண்ணி கூட அடிக்க விட மாட்டியா? சும்மா நொச்சுக்கிட்டே இருக்க, போன வை.